ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஹாப்பர் லீ எழுதின கோ செட் அ வாட்ச்மேன் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெல்லி ஹாப்பர் லீ, இதுதான் இவங்களுடைய ஃபுல் நேம். இவங்க வந்து April 28, 1926 ஃபெப்ரவரி 19, 2016 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் நாவலிஸ்ட். இவங்க வந்து 1960 இவங்க எழுதின டூ கில்ல மாக்கிங் பேர்ட் அப்படிங்கிற நாவலுக்கான புலிஸ்தர் ப்ரைஸ் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்கன் லிட்ரேச்சருடைய ஃபேமஸ் நாவலிஸ்ட் அப்படின்னா நம்ம ஹாப்பர் லீயும் சொல்லலாம். சரி வாங்க, இந்த கோ செட் அ வாட்ச்மேன் அப்படிங்கிற இந்த நாவல் பற்றி பார்த்துருவோம். இது வந்து 1950s ஹார்பர் லீ எழுதிட்டாங்கங்க. ஆனால் 1960 இவங்க எழுதின டூ கில்ல மாக்கிங் பேர்ட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நாவலாக கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா அதை தான் பப்ளிஷ் ஆச்சு. பட் இந்த நாவல் இருக்கு இல்லையா, கோ செட் அ வாட்ச்மேன் அப்படிங்கிறது 1950s எழுதினாலும் இதை வந்து 2015 தான் பப்ளிஷ் பண்ணாங்க. பப்ளிஷ் பண்ணும்போது மாக்கிங் பேர்டுக்கு சீக்வல் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்பட்டாலும் லேட்டராக என்ன தெரிய வந்தது அப்படின்னா, அந்த டூ கில்ல மாக்கிங் பேர்ட் அப்படிங்கிற நாவலுக்கு முன்னாடி அதனுடைய ஏர்லியர் டிராஃப்டே இந்த வொர்க் தான் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இந்த டைட்டில் பாருங்கள், புக் ஆஃப் இசையா அப்படிங்கிறதுலேருந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த புக் ஆஃப் இசையா அப்படிங்கிறது ஹீப்ரூ பைபிளில் இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அதுலேருந்து தான் இந்த டைட்டில் எடுத்திருக்காங்க நம்ம ஹாப்பர் லீ. ஸோ இந்த டைட்டில் வந்து இசையா 21:6 அதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த 21:6 என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, லார்டு என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து எது என்ன நடக்குதுங்கிறத பாரு, அதுக்கப்புறம் எது கரெக்டாக தப்புங்கிறத முடிவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் அதாவது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய கான்செப்ட். அதே மாதிரி தான் இந்த நாவலுடைய மெயின் கேரக்டரான ஜீன் லூசி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய முடிவில் வந்து எது கரெக்டு எது தப்பு எது வந்து இந்த சொசைட்டியில் சரின்னு தெரிகிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோட்டை வந்து இந்த நாவலில் வந்து புக்கு அதாவது சாப்டர் நம்பர் 7 மிஸ்டர் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் வந்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ இது யார் கூட ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஜீன் லூசி ஃபின்ச்சுடைய அப்பாவான ஆட்டிகஸ் ஃபின்ச் வந்து மேரி காம்ப் அப்படிங்கிற பிளேஸுடைய வாட்ச்மேன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி, அதாவது அதெல்லாம் அதில் எது கரெக்டாக எது தப்பு அப்படிங்கிறத அப்படியே கவனிச்சிக்கினே இருக்கிறாரு அப்படிங்கிறத மீன் பண்ணுற மாதிரி அந்த நாவலில் செட் ஆகிருக்கும். மெயினாக இந்த நாவலில் 1950s நடக்கிற அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ரேஷியல் கான்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் ஹைலைட் பண்ணுற விதமாக அதில் அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபாதர் டாட்டருக்கு உண்டான அந்த காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை எப்படி ரிசால்வ் ஆச்சு அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க, இப்போ இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர் பார்த்தலாம். ஜீன் லூசி ஃபின்ச் ஆட்டிகஸ் ஃபின்ச், ஜீன் லூசி ஃபின்ச் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு டாம் பாய்ஸ் கேரக்டருடைய ஒரு பொண்ணு. ஸோ அவன் மைண்டில் வந்து என்ன விஷயம் தோணுதோ அதை பற்றி பார்க்குமே பயப்படாமல் அவாட்டுக்கு பேசுகிறவா, ஒரு நிறைய ஒப்பீனியன் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறவா. இந்த விஷயத்த அவங்க அப்பா வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்டோட அவனுடைய நேம் வந்து ஹென்ரி ஹேங்க் கிளின்டன். அவன் வந்து விட்டு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாலும் அவன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பா அப்படின்னா, நான் ஒரு மாடர்ன் விமன், ஈக்குவாலிட்டிங்கிறது முக்கியம், நான் வந்து ஒரு கலர் பிளைண்டு, எந்த ஒரு கலர் பார்த்து நான் பேசுகிற ஆள்லாம் கிடையாது, ரேஷியல் டிஃப்ரென்சஸ்லாம் நான் பார்க்குற ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லுவான். ஈக்வாலிட்டி எனக்கு மெயின் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். அவங்க அப்பா வந்து ஆட்டிகஸ் ஃபின்ச் மேரிகோம் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு லாயர், ஒரு ஆமாம் ஒரு மிகப்பெரிய லாயர், அந்த டவுன்ஸ் பீப்புள் மத்தியில் ஒரு மதிப்பு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு லாயர். அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு வந்து அப்பா மேலே ஒரு ஸ்ட்ராங் அஃபெக்ஷன். எப்படி அப்படின்னா, அப்பாவுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, மொரோவர் அந்த பிளாக் பீப்புளுக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்லாம் பார்த்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவா. சாரி, லேட்டராக தான் தெரிய வருது அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி பிளாக் பீப்புள் மேலே மரியாதை காட்டுறது சும்மா ஒரு ப்ரொஜெக்ஷனுக்காக தான் அப்படின்னும், ஆட்டிகஸ் வந்து இந்த ரேசிஸ்ட் சிட்டிசன்ஸ் கவுன்சிலில் மெம்பராகவும் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே அப்பா மேலே வச்சுருந்த ஒப்பீனியன் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஆட்டிகஸுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, பிளாக்கை வந்து மதிக்கிறாரு, பிளாக்கு பிளாக் பீப்புளும் இவங்க மேலே ரெஸ்பெக்ட் வச்சுருந்தாலும் அவர் ஒன்றே ஒன்று விஷயம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவங்க வந்து கவர்ன் பண்ணுற அளவுக்குலாம் இவங்க இம்ப்ரூவ் ஆகலை அவங்களோட சோஷியல் அவங்களுடைய அப்படி. ஸோ பிளாக் பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சொசைட்டிலே சேஞ்சஸ் மாறும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து சில இடத்துல எந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமோ அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாரு. ஒரு 72 இருக்கும்போது ஆக்டிகஸ் வந்து ஆர்த்ரிட்ஸால் சஃபர் ஆயிடுறாரு. ஸோ இவருடைய இந்த கேரக்டரைசேஷன் வந்து ப்ரௌனிங்கோட சைல்ட் ரோலாண்ட் அப்படிங்கிற போயத்தில் ஹாரி கிரிப்பிள் அப்படிங்கிற ஒரு
விஷயத்தோட ரிலேட் ஆகிற மாதிரி இந்த போயத்திலே ஹார்பர் லீ வந்து நிறைய இடத்துல இந்த ஒர்க்கில் வந்து போயமாக கொடுத்துருப்பாங்க. த ஜீன் லூசிக்கு வந்து ஒரு பிரதர் உண்டு, அவனுடைய நேம் வந்து ஜென். அவனுடைய ஃப்ரெண்டு தான் ஹென்ரி ஹேங்க் கிளின்டன். மோரோவர் ஃபின்ச் ஃபேமிலியுடைய ஒரு க்ளோஸ் அசோசியேட்டில் இருக்கிறவன் தான். அது போக டாக்டர் ஜாக் ஃபின்ச் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா ஆட்டிகஸுடைய பிரதர் அண்ட் ஆண்ட் அலெக்சாண்ட்ராவுடைய பிரதர். ஆண்ட் அலெக்சாண்ட்ரா வேற யாரும் கிடையாதுங்க, ஆட்டிகஸுடைய சிஸ்டர். இவ்வளோதான் மெயின் கேரக்டர். இது போக குட்டி குட்டி கேரக்டர்ஸ் நிறைய உண்டு இந்த நாவலில். இந்த நாவலில் மொத்தம் 7 பாட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நாவல் எப்படி பிகின் ஆகும் அப்படின்னா, ஜீன் லூசி ஃபின்ச் வந்து ஒரு 26 இயர் ஓல்டு கேர்ளாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. மேரிகோம்ப், அதாவது அலபாமாவில் மேரிகோம்புங்கிறது ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ்க்கு ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினில் தான் வந்து இறங்குறாங்க. அப்போ வந்து அவங்க நியூயார்க் சிட்டியிலேருந்து அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு ஏர்லி விசிட்க்கு வர்றவ தான், அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வரவ தான் நம்ம ஜீன் லூசி ஃபின்ச். இப்போ வந்தாச்சு மேரிகோம்புக்கு. 1950s அந்த ரேஷியல் டென்ஷன்ஸ் அப்படியே அந்த பிளேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது. பட் இருந்தாலும் சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறது தான் ஜீன் லூசி ஃபின்ச்சை. இவளை ரிசீவ் பண்ணுறதுக்காக அவனுடைய பாய் ஃப்ரெண்டான ஹென்ரி ஹேங்க் கிளின்டன், அவனுடைய லாங் டைம் ஃப்ரெண்டு, அவங்க வந்து ரிசீவ் பண்ண வராங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மோரோவர் இவன் வந்து இப்போது அவங்க அப்பாவுடைய யங் லா பார்ட்னர், அதாவது நம்ம ஜீன் லூசி ஃபின்ச் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா தான் ஆட்டிகஸ் ஃபின்ச்சுன்னு சொன்னேன். அவங்களுடைய யங் லா பார்ட்னர். இப்போ ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து ஆண்ட் அலெக்சாண்ட்ரா வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஓல்ட் ஸ்கூல் தாட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜீன் லூசியுடைய திங்கிங்க்கு அவங்க கம்ப்ளீட்டாக கான்ட்ரடிக்ட் பண்ணுறவங்க தான் அவங்க. அதனால் அவங்களுக்குள்ளே எப்பயும் ஒரு ஆர்குமெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபின்ச்சுடைய லேண்டை போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் லூசி ஃபின்ச் வந்து போய் பார்க்குறா. அதாவது ஃபின்ச் ஃபேமிலிக்கு நிறைய வருஷமாக அவங்கக்கிட்ட இருந்த ஒரு லேண்ட் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அதை வித்தாச்சு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இது எதை காட்டுது அப்படின்னா, இதுக்கு காரணம் வந்து பிரதர்ஸ் அப்படிங்கிறது தெரிய வந்தாலும் தன்னுடைய ஃபேமிலியில் உள்ள ப்ராப்பர்ட்டி அல்லது லேண்ட் வந்து தன்னுடைய நாலேஜ் இல்லாமலே மித்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதே எனக்கு வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. அதாவது எனக்காவது தெரியப்படுத்தியிருக்கலாம், பட் எனக்கும் தெரியாமல் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத யோசிச்சுக்கிறா. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அவளுடைய அந்த ஃப்ரெண்டு சொன்னால லாங் டைம் ஃப்ரெண்டு ஹென்ரி ஹேங்க் கிளின்டனும் ஆட்டிகஸ் ஃபின்ச்சு, அதாவது ஜீன் லூசியுடைய அப்பா வந்து ஒரு கோர்ட் ஹவுஸ் மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணுறாங்க. அப்போது வந்து ஜீன் லூசி என்ன ஐடென்டிஃபை பண்ணுறா அப்படின்னா, அவங்க அப்பா வந்து இந்த ரேசிஸ்ட் ஃபேம்ப்ளெட்டை ஒன்று ரீட் பண்ணுறதை அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறா. அதுலேருந்து என்ன ஃபிகர் அவுட் பண்ணுறா, ஏன்னா அப்பா வந்து ஒரு ஐடியல் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலே, அந்த விஷயம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆக போகிறது காரணம் இது தான். அப்போ தான் தெரிய வருது அப்பாவும் தன்னுடைய லாங் டேர்ம் ஃப்ரெண்டான ஹென்ரி ஹேங்க் கிளின்டனும் ரேசிஸ்ட் மேக்கோம் கண்ட்ரி சிட்டிசன்ஸ் கவுன்சிலுடைய மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச வந்தோடனே, நீங்கள் வந்து பிளாக் ரொம்ப கோவப்பட்டு அப்பா கிட்ட எடுத்து பேசும்போது அவள் என்ன சொல்ல வர்றா அப்படின்னா, நீங்கள் வந்து பிளாக் பீப்புளை டிஃபெண்ட் பண்ணுவீங்க நான் நினச்சேன், பட் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுற ஆள் கிடையாது. மோரோவர் நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான மாரலி பர்ஃபெக்டான பர்சன் நான் எதிர்பார்த்தேன், பட் உங்களுக்கு வந்து சில கொள்கைகள் தான் இருக்கே தவிர அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபிக்ஸ் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இப்போ இந்த நாவல் ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ராங்க் அப்படின்னு ஒரு கேரக்டர், இவன் யாருன்னா கால்பர்னியாவுடைய கிராண்ட்சன் அண்ட் ஜீபோவுடைய சன். இந்த கால்பர்னியா அப்படிங்கிறவங்க வந்து ஃபின்ச்சுடைய லாங் டைம் பிளாக் குக். ஸோ ஆட்டிகஸ் வந்து அந்த ஃப்ராங்க் வந்து ஒரு இஷ்யூவில் மாட்டியிருப்பாங்கங்க. ஏன்னா ஃப்ராங்க் வந்து ஒரு ஒயிட் மேனை வந்து கார் ஓட்டி கொண்டிருப்பான், ஆக்சிடெண்ட்டில் நடந்திருக்கும். ஸோ இவர் வந்து ஆட்டிகஸ் வந்து எதுக்காக அக்ரி பண்ணியிருப்பாருன்னா, அந்த பீரியடில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சில டெசிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ப்ரௌன் வி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸில் சுப்ரீம் கோர்ட் போட்ட ஒரு லா. என்ன லா அப்படின்னா, அந்த ரேஷியல் செக்ரிகேஷன் பப்ளிக் ஸ்கூல்ஸில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு அதாவது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நேஷனல் அசோசியேஷன் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கலர்ட் பீப்புள், அதாவது NAACP அப்படின்னு ஒரு சிவில் ரைட்டை அதை யுனைடெட் ஸ்டேட்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இது வந்து அந்த கம்யூனிட்டியில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வந்தது. அதில் இந்த நாவலில் ஹாப்பர் லீ சொல்லியிருப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஜீன் லூசி வந்து அவளுடைய மென்டரான அங்கிள் ஜாக்கிட்ட போய் சில விஷயத்தை கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறா. எதுக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது, என்ன நடக்குது இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்க போகும்போது அவன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா அங்கிள் ஜாக்கை வந்து ஜீன் லூசிக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஹானஸ்ட்டாக பேசக்கூடிய நபர். பட் இப்போ வந்து அவர் பேசுகிற வார்த்தைகள் கூட ஜீன் லூசிக்கு வந்து புரியாத விதமாக இருக்குது. ஸோ அவளுக்கு என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே கிளியராக புரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜீன் லூசி வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு, லாங் டைம் ஃப்ரெண்டு சொன்ன இல்லையா, இந்த ஹேங்க், நம்ம ஹென்ரி ஹேங்க் கிளின்டன், அவங்ககிட்ட போயிட்டு சில விஷயங்களை பற்றி சொல்ல நினைக்கிறான். எனக்கு வந்து இந்த கல்யாணம்லாம் அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், பட் இவன் வந்து சொல்லியிருப்பா நோ எனக்கு அதெல்லாம் விருப்பமே கிடையாது, ஏன்னா மோரோவர் நீ வந்து அந்த கோர்ட் ஹவுஸில் நீ அந்த மீட்டிங் இருந்தங்கிறது எனக்கு தெரியும், நீயும் வந்து பிளாக் பீப்புள் எதிராக சில விஷயங்கள்லாம் பண்ண நினைக்கிற அப்படிங்கிறது தெரிய வருது அப்படின்னு சொல்லி அவள் ஆர்கியூ பண்ணுறான். எனக்கு நீ செட் ஆவன்னு எனக்கு புரிய எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய ஃபாதர் ஆட்டிகஸ் வந்து இவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனை கேட்டுட்டு ஜீன் லூசி கிட்ட சொல்கிறா, இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அவங்க அப்பாவே திட்ட ஆரம்பிச்சிடா, ஏன்னா டாம் பாய் கேரக்டராக வளர்ந்தவ தான் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி, நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஃபுல்லாக என்கிட்ட வந்து போய் பேசியிருக்கீங்க, இந்த மாதிரி ஈக்குவாலிட்டிக்காக தான் நான் போராடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே தவிர நீங்களும் அந்த ரேசிஸ்ட் அந்த மெம்பர் குரூப்பில் வந்து மெம்பராக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஜீன் லூசி சொல்லியிருப்பா. ஸோ இதை கோமா சொல்லிட்டு வந்துட்டு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி அங்கேருந்து புறப்படலாம் அப்படின்னு கிளம்பும்போது அங்கிள் ஜாக் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க நம்ம ஜீன் லூசியை. மோரோவர் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நீ நினைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நடக்கலாமா, நீ தப்பு தப்பாக நினச்சி வச்சுக்கிற, பட் நீ அப்பாவை பற்றியும் புரிஞ்சுக்கோ, அவர் வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி, அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிறதுடைய பொறுப்பு அவருக்கு இருக்கிறதுனால சில விஷயங்கள் உன்னுடைய பார்வையில் அது தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து புரிய வைக்கிறாங்க அங்கிள் ஜாக். ஸோ எல்லாத்தையும் அங்கிள் ஜாக் புரிய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம லூசிக்கு வந்து கிளியராக தெரியுது, ஆமாம் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனம் திருந்துற மாதிரி இந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹாப்பர்லி. அதாவது நம்ம ஜீன் லூசி வந்து அவளுடைய சைல்ட்ஹுட் டேஸில் நிறைய ஒரு பேத்தட்டிக் மூமெண்ட்லாம் நடந்துருக்குங்க, அதனால வந்து அந்த ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவள் நினச்சிருப்பா. பட் இருந்தாலும் சொசைட்டியில் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருப்பாங்க அவங்க அங்கிள். இல்லை முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பேம்ப்லெட், அந்த ரேசிஸ் பேம்ப்லெட்டை அவங்க அப்பாவுடைய பேப்பர்ஸில் அவள் பார்த்தது, அதனுடைய நேம் வந்து த பிளாக் பிளேக். ஸோ இது வந்து அவளுடைய மைண்டை வந்து இன்னும் அவங்க அப்பா மேலே வெறுப்பை உண்டு பண்ணிடுது, ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க, கரெக்டான லாயர், ரொம்ப ஜென்டிலான பர்சன் அப்படிங்கிறது ஒப்பீனியன்லாம் மாறுது அப்படின்னு சொல்லி அவளே நினச்சிக்கிறான். சரி தானே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிளேஸில், அதாவது அவள் சைல்ட்ஹுட் டேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பிளேஸ், அதனுடைய பிளேஸோடய நேம் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பு, அந்த டவுனில் இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு, அங்கே அவள் வந்து ஒரு ஐஸ்கிரீம், அதாவது ஃப்ளாஷ்பேக்கு சில மொமெண்ட்ஸ் போகும், அப்புறம் ப்ரெசென்ட்டில் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது, என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, அவள் வந்து 6th grade இருக்கும்போது ஒரு பையனால் அவள் ப்ரெக்னென்ட் ஆக்கப்பட்டிருக்காங்கிறதும் தெரிய வருது. அந்த டைமில் வந்து அவள் வந்து தன்னை சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஏன்னா இது வந்து வெளியே தெரிய வந்தது அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அவள் நினச்சிருப்பா. அந்த மொமெண்ட்டில் அவளை சேஃப்கார்ட் பண்ணதும் நம்ம ஹேங்க் தான், நம்ம அந்த கிளின்டன் சொன்ன இல்லையா, ஹென்ரி ஹேங்க் கிளின்டன். இவன் தான் லாஸ்ட் மினிட்ல வந்து சேஃப்கார்ட் பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறா, ஏன்னா அவள் வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே அதை தூக்கி போடும்போது அப்படி வீட்டுக்கு நடந்து போகும்போது அந்த சைல்ட்ஹுட் டேஸை அவள் நினச்சி பார்க்குறா, அது ஒரு மொமெண்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹை ஸ்கூல் படிக்கும்போது நம்ம லூசி வந்து ஒரு டான்ஸ், அப்போ வந்து ஹேங்க் கூட தான் அவள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. அப்போ நம்ம ஜீன் லூசி இருக்காளே, அவள் வந்து ஒரு ஃபால்ஸ் பாசம்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை வேர் பண்ணியிருக்கா. இதை வந்து பர்ஸ்ட் இம்ப்ரூவர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டும் இதில் வந்திருக்கும். சரி தானே, அதையும் அவள் நினச்சி பார்ப்பா. ஸோ ஃபைனலாக அவங்க அப்பா கூட ஆர்கியூ பண்ணுறா, இவ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னை பிட்ரே பண்ணிட்டீங்க, என்னை வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி திங்க் பண்ண வச்சிட்டீங்க, நான் வந்து உங்களை எவ்வளோ பெரிய பொசிஷனில் நான் திங்க் பண்ணேன், நான் நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி போகிற டைமில் தான் அங்கிள் ஜாக் அங்கே வந்துட்டு அவளை ஒரு அரை போட்டுருவார், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இல்லையா. அப்போ தான் அப்பாவுடைய அருமை அவளுக்கு புரிய வருது, அண்டு எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தாமா அப்படின்னு சொல்லி அவர் புரிய வைக்கிறார் இல்லையா. ஸோ ஃபைனலாக நம்ம ஜீன் லூசி வந்து அப்பாவை பற்றி கிளியராக புரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ்லேருந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு அங்கே போகிறா. ஸோ அங்கே அப்பா மீட் பண்ணும்போது அவர் வந்து உன்னை ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேம்மா,
நீ வந்து தப்பான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட அவ்வளோதான். நான் வந்து அந்த மாதிரி எதிர்த்து நின்று அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்லாம் நான் கிடையாது, பட் அவங்களுக்காக தான் நான் போராடுறேங்கிறத நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்லும்போது அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும்போது அவங்கள தான் நான் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஹாப்பிலி. இதான் இந்த நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.